Hi, welcome back to my video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா 710 எல்பிடி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபோர் வீலர் ட்ரக்கு. இதில் வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மெயினாக வந்து பம்பர் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. அதே நேரம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்ல சேஃப்டின்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஹெட்லைட்ஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, இண்டிகேட்டரும் சைடில் வந்துடுது. அப்புறம் பார்த்தோம்னா டாட்டா லோகோ அண்ட் பேட்ஜிங் எல்லாமே இருக்குது. விண்ட்ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது, சிம்பிளாக இருக்குது, விசிபிலிட்டியாக இருக்குது, நல்ல டிரைவருக்கு கிளியர் விசிபிள் விஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சைடில் வந்து லாங் ஷார்ட் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்6 ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது, ஒயிட் கலரில் நல்ல ஒரு தோரணையாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா லோட் பாடியிலேருந்து நல்லா இருக்குது. இந்த லோடு பாடிக்கும் நம்மளோட கேபின் வந்து டில்டபிள் கேபின், இது ரெண்டுக்கும் இடையில் நல்ல இடைவெளி இருக்குது. காற்று ஃப்ளோ நல்லா இருக்குது. மெயினாக வந்து ரியரில் பார்த்தோன்னா அந்த பம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சைடு சேஃப்டி ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் டெயில் லைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரிவர்ஸ் சென்சார் வந்து ரொம்ப முக்கியம், ரிவர்ஸில் வண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ஈஸியாக காலை வச்சு உள்ளே ஏறுற மாதிரி அமைப்பாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிராப் ஹேண்டிலோடு வருது, அப்புறம் லாக்கபிள் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தோம்னா அந்த டேஷ்போர்டில் வந்து நல்ல மியூசிக் சிஸ்டத்துக்கான ஸ்பீக்கர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லாக்கபிள் க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. டோர் ஆப்ரேட் பண்ணதுக்கு வந்து ஹேண்டில்ஸ் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாட்டில் ஹோல்டர் வந்து மெயினாக டோர்ஸில் ரெண்டு டோர்லேயுமே வந்துட்டு, அது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ மெயினாக வந்து வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ண மாதிரி அமைப்பில் இருக்குது. விண்ட்ஸ்க்ரீன் பக்கத்துலேயே வந்து சன் வைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கோ டிரைவர் அண்ட் டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் ரைட் சைடு பார்த்தோன்னா ஒரு ஸ்பீக்கருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் ப்ளோயர் ஹோல் இருக்குது. மெயினாக வந்து பவர் ஸ்டியரிங் தான், நல்ல லோகோவோட இருக்குது, டாட்டா லோகோவில் இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோடய வந்துடுது. ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக டிரைவர் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது டெம்பரேச்சர் தெரியும், ஃபியூவல் எக்கனாமி தெரியும், வண்டியோட கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் எல்லாமே தெரியும். டெஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, இது வந்து மாடர்ன் இதுக்கு உள்ளது. எமர்ஜென்சி சுவிச்சஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியை பொறுத்தவரையில் நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபோரஸ் பிசிஆர் இன்ஜினோட வரனால நல்லா பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது. மெயினாக மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அது நல்ல ஒரு இதாக இருக்குது. ப்ளோயர் ஏர் நல்ல ஃப்ளோ வர மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வண்டியோட அவுட் சைடு லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. கிரில் வந்து ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சைடு வியூலையும் சேஃப்டிக்கான இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. டயர் சைஸ் நல்லாயிருக்கு. இப்போ மெயினாக வந்தோடனே 100 hp இருக்குது வண்டி. க்ரோஸ் வெயிட் வந்து 7300, டீசல் ஃபியூயல் என்ஜின் 2956 cc, 4 சிலிண்டர் என்ஜின் தான், 100 hp சொல்லுவோம். 2956 cc என்ஜின், ஃபியூயல் டங்க் வந்து 60 லிட்டரில் இருக்குது. ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. கிரேடபிலிட்டி மெயினாக வந்து 27% இருக்குது, 6750 mm டேர்னிங் ரேடியஸ்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப இது 6.7 meter தான். மேக்ஸிமம் டார்க் வந்து 300 Nm கொடுத்துருக்கு. சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் டைப் வந்து 280 mm கொடுத்துருக்கான். ஃபியூயல் டைப் வந்து டீசல்னு தெரியும், பிஎஸ்6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் செய்திருக்காங்க. வண்டி வந்து டயர் வந்து 4 டயர் வண்டி. இதோட மொத்த எடை வண்டியோட எடைன்னு சொன்னால் 7300 kg. வீல் பேஸ் எல்லாம் 3000 கிட்ட கொடுத்துட்டாங்க. சேசிஸும் நல்லா இருக்குது, டே கேபின் நல்லா இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, 223 mm. இப்போ டைமென்ஷன் கொடுத்துருக்கான், லென்த்து விட்த்து இதெல்லாமே கொடுத்துருக்கான். டயரை பார்த்தோன்னா 16 ply ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாடி ஆப்ஷன் கஸ்டமைசபிள் பாடி தான், நமக்கு வந்து எந்த மாடலில் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆஃப் பாடியா ஃபுல் பாடியான்னு. ஏசி கிடையாது. சீட்டு டைப் வந்து ஸ்டாண்டர்ட் பவர் ஸ்டியரிங் இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. மெயினான ஐட்டம் எல்லாமே இருக்குது. டில்டபிள் ஸ்டியரிங்கும் இருக்குது. சீட்டிங்கும் நல்லா இருக்குது. டிரைவர் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செமி எலிப்டிக்கல் மல்டி லீப் ஸ்ப்ரிங் தான், ரெண்டு நம்பர் இருக்குது. ஹைட்ராலிக் டபுள் ஆக்டிங் சாக்கு சர்வரோட வரனால நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரியர்லேயும் செமி எலிப்டிக்கல் மல்டி லீப் தான், ஷாக் அப்சர்வரோடே வந்துட்டு, அது ஒரு இதாக இருக்குது. ஏர் பிரேக்ஸு, பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது, சீட் பெல்ட் இருக்குது, பவர் ஸ்டியரிங் இருக்குது, இதெல்லாமே முக்கியமாக வரக்கூடிய அம்சங்கள் தான். சேசிஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டர் 120 ஆம்ஸில் கொடுத்துருக்கான். பேட்டரி வந்து 12 volt 75 ampere கொடுத்துருக்காங்க. முக்கிய ஆக்சில் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 4x2. வேரியன்ஸ்னு பார்த்தோன்னா கேபின் சேசிஸ் வருது, டெக் பாடி எல்லாமே வருது. லோடு பாடி ஆப்ஷன் வந்து 14 ft தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் சைட் டெஸ்க்கு ஹை சைட் டெஸ்க்கு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. 710 LPT பொறுத்தவரையில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, ஃபுல்லாக வந்து இது எஸ்கேம் ஏர் பிரேக்ஸ் வர்றதுனால நல்ல பிரேக்கிங் எஃபெக்டிவாக எஃபிஷியன்சியாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து டியூரபிலிட்டி நல்ல திறன் இருக்குது. இதோட கிராஸ் செக்ஷன் மெம்பர்லாம் நல்ல கனமாக கொடுத்துருக்காங்க. 200x60x5 mm கொடுத்து நல்ல ஒரு திக்னஸில் கொடுத்துருக்கான். சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செமி லிப்டிகளும் மல்டி லீஃபும் கொடுத்துருக்கான். ஹைட்ர ரியர்லையும் அதே மாதிரி செமி சிமிலராக சஸ்பென்ஷன் ரெண்டும் சேமாக கொடுத்துருக்கனால நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த வண்டி வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். பார்சல், லாஜிஸ்டிக்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், உணவு வகைகள் கொண்டு போகிறது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இந்த மாதிரி மெனி அப்ளிகேஷனுக்கு பயன்படுது.
இது வந்து கார்கோ ட்ரக்கில் வந்து முக்கியமாக சொன்னால் மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வரக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வருது. பிளாக் பங்க் ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் இது கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட்டு இதெல்லாம் வரக்கூடிய டெலிமேட்டிக்ஸ் கிட் ஆஃப் த கம்பெனி. அதாவது என்ன ரிப்பேர் வந்துட்டுனா வண்டி பக்கத்தில் இருக்க ஷோரூமுக்கு இது பண்ண மாதிரி தெரிவிக்க மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்ஸ். இது தான் மெயினாக என்ஜின் வந்து ஃபோர் எஸ் பிசிஆர் என்ஜின் தான், 2956 சிசி. பிஎஸ் சிக்ஸ் என்ஜின் வந்து 100 rolls ஒரு பக்கம் உருவாக்குது, 98 சொல்லியிருக்கோம். டார்க் வந்து 300, 5-speed கியர் பாக்ஸ் தான். இது வந்து ஸ்ட்ராங்கர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரியில் இது ஒரு நல்ல இது. கார்கோ ஷிப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே எஃபெக்டிவாக பண்ண மாதிரியும், ஹையர் ஃபியூயல் மைலேஜ் அண்ட் லோயர் கன்சம்ஷன், ஃபியூயல் கன்சம்ஷனே கிடையாதுன்னு சொல்ல மாதிரி கொடுத்துருக்கான். வாரண்டியை பொறுத்தவரை 3 years 3 lakh kilometers கொடுத்துருக்கான். இது இப்போ காம்படிட்டர்னு பார்த்தா ஈச்சர் ப்ரோ தான். அதில் 2-3 வெரைட்டி இருக்குது, 20-59, 20-75, அசோக் லைன் பார்ட்னர், இசூஸ், ஜிஎஸ் HG72, இதெல்லாமே இதுக்கு முக்கியமான பார்ட்னர்ஸ். என்னென்னா காம்படிட்டர்ஸ், அதாவது இவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய வண்டிகள். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தோன்னா 15.12 lakh, அதாவது 15 lakh தான். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்குங்க. அப்போ தான் நம்ம கூடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.